கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again such a great joy for me to visit you through this beloved's voice program directly at your home. உங்களுடைய உற்சாகமான தொலைபேசிகள் சாட்சிகள் எங்களை ஊழியத்திலே மிகவும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. All your encouraging letters, telephone calls has been encouraging us further in your ministry. 24 மணி நேரமும் உங்களுடைய ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்க எங்களுடைய ஜெப கோபுரம் காத்திருக்கிறது. Our prayer tower is functioning to pray for you 24 hours. நீங்கள் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். You can contact us through email. லெட்டர் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். You can contact us through mailing letters. வெப்சைட் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். You can contact us through websites. சோஷியல் மீடியாஸ் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். You can contact us through social medias. எல்லா வசதிகளும் உங்களுக்கு இலவசமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். All these facilities has been provided for you free of cost. பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்குள்ளே வளருங்கள். Please utilize this opportunity and grow in God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. எதிர்பார்ப்போட இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக குடும்பமா காத்துட்டு இருக்கிறீங்க. You are sitting together with an expectation as a family. டிவியில ஸ்டீஃபனை நீங்கள் பார்க்க முடியாது. Now you are not seeing Stephen through TV. Yes, சுவாமி நின்று உங்களோடு கூட பேச போகிறார். Jesus Christ himself is going to talk to you. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20-21 ஆகிய வசனங்கள். Book of Genesis chapter 28 verse 21 and 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். Then Jacob made a vow saying, If God will be with me and keep me in the way that I am going, give me bread to eat and clothing to put on, so that I come back to my father's house in peace, then the Lord shall be my God. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக, Several thousands of years ago, யாக்கோபு என்கிற வாலிபன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு பிழைப்பு தேடி வெளியூருக்கு புறப்படுகிறான். Young man who's called Jacob started from his home for his survival. தன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளால் ஆரம்பிக்கும்படியாக விசுவாசத்தோடு எந்த மூலதனமும் இல்லாமல் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் மூலதனமாய் பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு புறப்படுகிறான். He began his journey from his home having his only capital as a blessing from his parents. புறப்படும் பொழுது தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம். When he started with a blessing of his parents. போகிற வழியிலே நடுராத்திரியிலே ஒரு இடத்திலே தங்கி ஓய்வெடுக்கிறான். While on his journey, in the midst of his journey, he just took a nap on the way. ராத்திரி அவனை சிருஷ்டித்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. While he was sleeping, he received the blessing of the Lord, one who created him. தகப்பனுடைய ஆசீர்வாதமும் இவன் ஆராதிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வேறு எந்த மூலதனமும் இல்லாமல் யோர்தானை விட்டு பிழைப்பிற்காக போகிறான் இந்த யாக்கோபு. With the blessing of his God, one whom he worship, having this blessing alone as his capital investment, he began his journey to a new place to start a new life. அவன் நடுராத்திரி அந்த வனாந்திரமான இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். At the night when he was sleeping in the wilderness, the Lord met him. ஒரு லட்சிய வரியோடு புறப்பட்டு போகிற அவனை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். The Lord loved him, one who began
with a great desire. சோம்பேறிகளை ஆண்டவருக்கு பிடிக்காது. God does not like the lazy people. எந்தெந்த பிள்ளைகள் முன்னேற வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று பொறுப்புள்ளவர்களாய் புறப்பட்டு துணிகரமாய் எழும்பி வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார், அவர்களுக்கு உதவி செய்வார். Whichever child starts his journey with a lot of responsibility, only those child the Lord shall bless. எனவேதான் இந்த யாக்கோபு புறப்பட்டு வரும் பொழுது அவன் ராத்திரி தங்குகிற இடத்திலே ஆண்டவர் அவனை சந்திக்கும்படி இறங்கி வந்தார். That is why in the night when he was sleeping, the Lord came down to visit him. ஆதியாகமம் 28:15 சொல்கிறது. Book of Genesis chapter 28 verse 15 says, நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். Behold, I am with you and will keep you wherever you go and will bring you back to this land. For I will not leave you until I have done what I have spoken to you. யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா. God looked at Jacob and said, Jacob, I will be with you wherever you go. உனக்கு பாதுகாப்பு நானே கொடுப்பேன் என்று சொல்கிறார். I am going to protect you myself. நீ நல்லா சம்பாரிச்சிட்டு மறுபடியும் உங்க அப்பா ஊருக்கு திரும்பி நல்ல செட்டில்மெண்டோட வருவேன். You will earn a good amount of money and come back as a person one who settled well settled back into your father's land. நான் உனக்கு சொன்ன இந்த காரியத்தை செய்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். Until I fulfill whatever I have spoken to you, I shall not leave you nor forsake you. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உன்னுடைய லட்சிய பிரயாணத்திலே என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லா இருக்கேன் சொன்னார். In your journey of a great achievement, my support would be there as a full fledged. லட்சிய பிரயாணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, one who are on the journey of achieving great things. படிப்ப முடிச்சிட்டு உன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஆயத்தமா இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, my dear children of God, who has begun your career after finishing completing your education, இன்றைக்கு உன்னுடைய லட்சிய பயணத்திலே ஆண்டவர் உனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றார். Today the Lord is saying, I shall be favorable to you in all the journey of your achievement. உங்க அம்மா அப்பாவுடைய blessing மட்டும் வாங்கிட்டு எழும்பி கிளம்பு, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருப்பேன் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். Today God is giving you a promise, receive the blessing for your parents and begin your journey, I will be favorable unto you. நல்ல ஆரம்பத்தை ஆரம்பிக்க ஆயத்தமாகிற வாலிப பிள்ளைகளே, my dear youngsters who are ready to begin a good journey, உன் கையில பணம் காசு இல்லைன்னெல்லாம் கவலைப்படாதீங்க. Do not be worried that you do not have money in your hand. அப்பா அம்மா எனக்கு பணம் கொடுத்து உதவலையேன்னு கவலைப்படாதீங்க. Don't be worried that the father has not given you money. அப்பா அம்மாவுடைய blessing தான் உனக்கு ரொம்ப முக்கியம். All that you need is a blessing from your father and mother. அவங்கள துக்கப்படுத்திட்டு மாத்திரம் உன்னுடைய லட்சிய பிரயாணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. Never start your journey without their blessing or by hurting them. சில நேரங்களிலே அதுவே உங்களுக்கு ஒரு சாபமாய் மாறிவிடும். Sometimes that itself will become a curse unto your life. சந்தோஷமா அவங்கள்ட்ட blessing வாங்கிட்டு கிளம்புங்க. Receive a happy blessing and start your journey. இந்த நிகழ்ச்சியை பார்க்க தாய் தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். God is giving counsel to the father and mother who are watching this program. பிள்ளைங்க பிழைப்பிற்காக வெளியே போகும் பொழுது அவர்களை தடை பண்ணாதிருங்கள். Don't stop your child when they want to go and survive elsewhere. அவர்களுக்கு அவிசுவாச வார்த்தைகள் சொல்லாதிருங்கள். Don't speak faithless words to them. அவங்கள மனசார bless பண்ணி அனுப்புங்க. Bless them with your whole heart. ஆண்டவர் அவங்க கூட வச்சு அனுப்பி விடுங்க. Just place God with them and bless them. மக்களே நீ போ, இயேசு சாமி உன் கூடவே வந்து உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாருன்னு bless பண்ணி அனுப்புங்க. Say, my dear child, go, Jesus will be with you and bless them and send them forth. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, வேலை இல்லாம இருக்கிறீங்களா, எழும்பி கிளம்புங்கன்னு ஆண்டவர் சொல்றார். Are you jobless? God is saying, start your work a day immediately. சில நேரங்களில் நீ இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் உனக்கு வேலையை கொண்டு வந்து தருவாருன்னு யோசிக்காதீங்க. Never always think that God will bring a job into the place wherever you are. சில அப்பா அம்மாவை பார்க்குறேன்,
I'm able to see some of the father and mother. யா புள்ளைய புலப்புக்காக எந்த ஊருக்கு அனுப்ப மாட்டேன். I will never send my child to any place for a survival. யா கூடவே வச்சிருப்பேன். My child will with me. ஒரு நாளும் அப்படி சொல்லாதீங்க. Never say that word. உங்களுக்கு பிள்ளைகள் மேல பாசம் அதிகம் என் ஆண்டவருக்கு தெரியும். God exactly knows that you love your child a lot. உன் பிள்ளை பிழைப்பிற்காக எந்த ஊருக்கு போக வேண்டும், எந்த பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். God has placed a plan for your child which city he has to go, which place he has to go, and where he has to work. தேவனுடைய திட்டத்திற்கு தாய் தகப்பனும் எதிர்த்து நிற்க கூடாது, பிள்ளைகளும் எதிர்த்து நிற்க கூடாது. Therefore, nor the father or the mother or the child should stand against the plan of God. இன்றைக்கு நான் இந்த கிராமத்துல தான் இருப்பேன், இல்ல நான் இந்த பட்டணத்துல தான் இருப்பேன், இந்த இடத்துல வேலை செய்தா தான் கிடைப்பேன், ஒரு நாளும் ஆண்டவருக்கு கண்டிஷன் போடாதிருங்கள். Never put condition for God saying that I will be here, I will go there, and I will do only this. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாலிப தம்பி தங்கச்சி, மை பிலவட் brothers and sister who are watching this program, உங்க சக்சஸ்க்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆலோசனையா சொல்லுகிறார். God wants to give a counsel for you for the success of your future. இன்னைக்கு நிபந்தனையற்ற விதத்துல இயேசுவாமி உங்களை டோட்டலா சரண்டர் பண்ணிருங்க. Unconditionally surrender yourself unto the presence of God. ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நீர் ஆரம்பிச்சு வைச்சாகணும். Lord, you should definitely begin a new chapter in my life. என்னுடைய கல்லூரி நாட்கள் முடிந்து போய் விட்டது. My college days have come to an end. என் தாய் தகப்பனை நான் சார்ந்து நின்ற நாட்களுக்கு முடிவு வரட்டும். Let there be end to the days that I was leaning on my parents. என் தாய் தகப்பனுக்கு இனி நான் உதவியா இருக்க வேண்டும். From now onwards, I want to be a blessing to my parents. எனக்கு ஒரு வழி திறந்து கொடுங்க. நீங்க எங்க கொண்டு போனாலும் கொண்டு போங்க, நான் இதோ உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். Lord, please open a door wherever that you want me to go. Please take me, I'm ready to go. ஆண்டவர் சுத்தமான இடத்துல உன்னை கொண்டு போய் நாட்டுவார். God will take you to the place that God desires and he will set your feet firm. அன்றைக்கு யாக்கோபு இப்படி தான் புறப்பட்டு வந்தான். On that day, Jacob began his journey like that. ஆண்டவருடைய ஆதரவு அவனுக்கு கிடைத்தது. And he had the favor of God. ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடத்துல உன் கூட இருந்து உன்னை பாதுகாத்து நீ நல்லா ஏர்ன் பண்ணி மறுபடி ஊர்ல வந்து செட்டில் ஆகுறது வரைக்கும் நான் கூடவே இருப்பேன்பான்னு சொன்னார். God promised him saying that I will be with you wherever you go. I will bless you until you come back to your father's land and settle down. I will not leave you nor forsake you. ஆண்டவர் அவனுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு பிறகு அவன் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுகிறான் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm going to tell you how he accepted as soon as God was favorable to him. அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவும் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் எப்போதும் அவர் கர்த்தர், நான் அவருடைய பிள்ளை. Then Jacob made a vow saying, if God will be with me and keep me in this way, then I'm going and give me bread to eat and clothing to put on so that I come back to my father's house in peace. Then the Lord shall be my God. ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை இப்ப அவன் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறான். Whatever the Lord said, he accepted it. அநேக பேர் ஆண்டவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலே இல்லை. Many of you do not have a mind state to accept whatever the Lord speaks. அதனால தான் இன்றைக்கும் விழுந்து கிடக்கிறீர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறீர்கள். That is why many of you are still fallen and jobless. ஆண்டவர் சொல்லுகிறத உடனே ஆமென்றும் ஆமென் என்றும் அங்கீகரிக்க வேண்டும். As soon as God says something, you have to receive it as yes and amen. அவன் சொல்லுகிறான், he replied, ஆண்டவரே, நீர் சொன்னது போல நான் போற இடத்துல எல்லாம் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து எனக்கு அனுதினமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்தால் அதன் பிறகு கடைசியாக ஆசீர்வாதத்தோடு எங்க அப்பா அம்மாவுக்கு வீட்டிற்கு என்ன ஊருக்கு கொண்டு வந்தீங்கன்னா நான் என்னைக்கு உங்களை தெய்வமாக வைத்திருப்பேன், நான் உம்முடைய பிள்ளையா இருப்பேன். If you can be with me wherever I go, whatever I do, if you can be with me, then I will have you as my God forevermore. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் தருகிற ஆண்டவரை இன்றைக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to God, one who can give you bread to eat and clothing to put on. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிழைப்பிற்கு வழிகளை திறந்து விடுகிற நாள். God, today is a day that the Lord is going to open
the doors of survival. ஆண்டவர் உங்களுக்காக புதிய புதிய வாசல்களை இன்னைக்கு திறக்க போறார். Today the Lord is about to open new doors. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால புதிய வேலைக்கு வழிகள் திறக்கப்படுகிறது. Those who are jobless, new doors of opportunity of job is being opened. வெளி தேசத்திற்கு போவதற்காக ஆயத்தப்பட்ட அநேக பிள்ளைகளுக்கு விசா எல்லாம் ஆண்டவர் சாங்ஷன் பண்ணுகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit the Lord is sanctioning those visas, the doors of visas for those who are trying to go abroad. நீங்கள் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு புறப்படுவதற்கு நீங்கள் இனி ஆயத்தப்படலாம். With the blessing of your father and mother, with the blessing of your God, you can prepare yourself to start your journey. Valiba thambi thangachi, my beloved brothers and sisters, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அம்மா அப்பாவை சார்ந்திருப்போம். அவர்களுடைய ஆதரவுல அவங்களுடைய உதவியில படிச்சு ஆளாவோம். For a certain level we would be leaning on somebody and somehow we will survive according to them. அதன் பிறகு நீங்கள் தான் உங்களுடைய தாய் தகப்பனை போஷிக்கவும் ஆதரிக்கவும் அவங்களை கேர் எடுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். After that, it is your responsibility to take care of your father and mother and give them, feed them with the food. ஒரு முறை ஏழை மகள் என்னை பார்த்து ஜெபிக்க வந்தாள். Once a very poor young lady came to visit me. நான் கேட்டேன், எதுக்கு மகளே உனக்காக ஜெபம் பண்ணா? I asked her, daughter, what do you want me to pray for you for? அவர் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. I was astonished looking at her answer. அங்கிள், என்னுடைய அம்மா அப்பா என்ன கஷ்டப்பட்டு அவங்க தகுதிக்கு மீறி கடன் வாங்கியெல்லாம் என்ன படிக்க வச்சாங்க. My father and mother, they struggled a lot. Beyond their ability, they made me get educated well. நான் பள்ளிக்கூடத்தில் ஆகட்டும் சரி, கல்லூரியில் ஆகட்டும் சரி, படிக்கிற நாட்களில் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி என்ன குறையில்லாமல் படிக்க வச்சாங்க. Even during the days of my school, during the days of my college, they took care of me as if I was a child of a rich home. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரொம்ப லேட்டாக பிறந்த பிள்ளை. I was born very late for my parents. என்ன படிக்க வைக்கிறதுக்கு எங்க அப்பா அவருடைய பென்ஷன் புக்கை கூட கொண்டு போய் அடமானம் வச்சு என்ன படிக்க வச்சார். He even made me to study keeping mortgaging his pension books. எனக்கு ஒரு குறை இல்லாத படிக்கு பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களோ அதே மாதிரி எங்க அப்பா அம்மா ஏழையா இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. Though my father and mother were very poor, they bought all the expensive things that a rich child can get. அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என் மேல தான் போட்டிருக்கிறாங்க. They put all their investment upon me. இதுக்கு பிறகு எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா வைக்கணும்னு சொல்லி என்னை பிளஸ் பண்ணி வேலைக்கு அனுப்பி விடுங்க. After this, please pray that you will bless me, that I will, God will keep me well. எங்க அம்மா அப்பாவை கார்லயே கூட்டிட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. I'm desiring that I need to take my father and mother in a car. எங்க அம்மா அப்பா வாடகை வீட்டில் இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்டாங்க. எனக்கு எங்க அம்மா அப்பாவை சொந்த வீட்டில் வச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. All these days, my father and mother, they are living in a rented home. I'm desiring to buy a own home. இத்தனை வருஷமும் எங்க அம்மா அப்பா கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்காங்களே தவிர சந்தோஷத்தை அனுபவிச்சதில்லை. All this year, my father and mother has been going through a lot of struggle. They have never gone through happiness. ஆனா எனக்கு ஒரு நாள் அவங்க கஷ்டத்தை கொடுக்கல, நல்லதை மட்டும்தான் கொடுத்தாங்க. But they have never given me struggle or trouble. They always gave me happiness. எனக்கு நல்லது கொடுத்த எங்க அம்மா அப்பாவை நான் நல்லா வச்சுக்கணும்னு மனசுல ரொம்ப ஆசைப்படுறேன். I have a desire in my heart that I need to take care of my father and mother who took care of me. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்த கண்ணீர் மடமடமடமடமென்று வந்தது. She was just sharing this word, the tears started flowing on her cheeks. அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். I started praying for her. ஆண்டவருக்கு சொன்னேன். I looked at her and said, ஆண்டவரே, என் பிள்ளையுடைய இந்த விருப்பம் நியாயமாய் இருக்கிறபடியினாலே இதை நீர் அங்கீகரித்தரலாம். Lord, because your child's prayer is right before your eyes, I pray that you will honor it. அந்த மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை கொடுத்தார். While I was praying for the child, the Lord gave a blessed word. உபாகமம் 5:33 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Book of Deuteronomy chapter 5:33 says that, மகளே, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து நிலைநிற்பாய். Daughter, the land that you're going to go and conquer, that you shall live
and you shall live happily in that land. நீ புறப்பட்டு போகிற தேசத்திற்கு நான் உன்னோடு கூட வருவேன். I will go with you to the nation that you go. நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன். I will give you the nation that you put your foot for. நீ சுதந்தரித்திருக்கிற தேசத்திலே உன்னுடைய தாய் தகப்பனை கொண்டு வந்து நிலைநாட்டுவேன். Wherever you go and conquer that, I will take your parents also with you. உன்னுடைய தாய் தகப்பன் ஏரோப்ளேன தூரத்திலிருந்து பார்த்தாங்க. இனி ஏரோப்ளேன்ல யாரை உட்கார்ந்து நீ தங்கி இருக்கிற தேசத்திற்கு வருவார்கள். Your father and mother saw the aeroplane from the far, from their eyes, but now they shall get into the plane to come and see you. நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Until I fulfill whatever I've spoken to you, I will never leave you nor forsake you. அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தேன். I bless the child and send her. அவள் ஒரு சாதாரண கம்பெனியிலே சென்னை பட்டணத்திலே முதலாவது வேலைக்கு சேர்ந்தாள். Firstly, she joined in a very ordinary company in the city of Chennai. ஆறாவது மாதத்திலே அவளுக்கு ஒரு ஆன்சைட் ப்ராஜெக்ட் ஒன்று அமெரிக்க தேசத்துக்கு கிடைத்தது. The sixth month, she received an on-site project, a travel to America. ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டில் ஜாபில் இருந்தா. She was 2 years working in a contract job. அதன் பிறகு அவளுக்கு அங்கு சொந்தமாக முழு நேர பணி ஒன்றை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். And after that, the Lord gave her a job, a full-time job with another company. அவளுக்கு இன்றைக்கு சொந்த வீட்டை அங்கு கொடுத்து தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் அந்த இடத்துல கொண்டு போவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். Today, the Lord gave her a own home and took the father and mother to that home. போன முறை நான் அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது அவருடைய தாய் தகப்பன் அவருடைய வீட்டில் இருக்கிறதை கண்டு நான் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்தேன். லாஸ்ட் டைம் வென் ஐ வென்ட் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐ வென்ட் அண்ட் சா தேர் ஹோம் அண்ட் த பேரண்ட்ஸ் இன் த ஹோம் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் தே ஆர் தேர். அவங்க அம்மா அப்பா சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அமெரிக்க தேசத்திலே மகளுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஐ வாஸ் அஸ்டானிஷ் லிஸ்னிங் டு த ஃபாதர் அண்ட் மதர் வென் தேவர் லிவிங் இன் தேர் ஓன் ஹோம். நாங்கள் ஏரோப்ளைனில் அப்படியே தூரத்திலேருந்து தான் பார்த்துருக்குறோம். எங்கள் பிள்ளை எங்களுக்கு டிக்கெட்டு புக் பண்ணி எங்களுக்கு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களை சொந்த வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறா. எங்களுக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறது. They said, we have always seen aeroplane only far from our eyes, but now the Lord has blessed our daughter that the daughter has spent money for our flight tickets and we have flown all the way from India to this country and now we are in our own home and it's great, bringing a great joy in our heart. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, my beloved brothers and sisters who are watching this program, உங்க அம்மா அப்பா உடன்பிறப்புகளை நல்லா வச்சிருப்பேன்னு இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் நிபந்தனையற்ற விதத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். Today make a commitment in the presence of the Lord that you will take care of your father and mother. The Lord shall give you, bless you unconditionally. இந்த யாக்கோபு எப்படி ஆண்டவரிடத்தில் இந்த blessing வாங்கிட்டு போனானோ அங்க போய் எக்கச்சக்கமான செல்வங்களையும் பரிவாரங்களையும் அவன் சம்பாதித்து கொண்டு சொந்த ஊருக்கு வந்து அவனுக்கு சொந்த வீடு கட்டி தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கொட்டாரம் போட்டு நல்ல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படி சாட்சியாய் வந்து நின்றார். ஜஸ்ட் லைக் ஜேக்கப் வாஸ் பிளெஸ்ட் இன் த நேஷன் தட் ஹி வெண்ட், வென் ஹி கேம் பேக் ஹி கேம் வித் மல்டிடியூட்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். எந்த இடத்துல ஆண்டவர் அவனை பிளஸ் பண்ணி அனுப்பினாரோ அந்த இடத்துல சம்பாதிச்சுட்டு ஊருக்கு செட்டிலாக வரும் பொழுது அந்த இடத்துல கண்ணீரோடு நின்று சொல்லுகிறான், ஆண்டவரை எனக்கு பாராட்டின எல்லா தயவுக்கும் எல்லா அன்புக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல, வெறும் கையும் கோலுமாக இந்த யோர்தானை விட்டு கடந்து வந்தேன், இன்றைக்கு இத்தனை பரிவாரம் உள்ளவன் ஆனேன். He came when he returned back with so much of multitudes of blessing. He came to the same spot where the Lord blessed him. And he said to the Lord has been so faithful to me. He has fulfilled every promise that you, he has spoken over my life. When I came with an empty hand. But now I've returned with a double portion of blessing. ஒன்று வில்லாமல் என் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று ஆயத்தத்தோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. My dear children of God who are waiting that you're going to start your journey without anything. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. Just kneel on wherever you are. ரெண்டு கரங்களை விரித்து பரலோகத்தின் தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்க. Stretch both your hands towards heaven and confess. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். Our holy father, we want to thank you. ஒரு புதிய நல்ல அத்தியாயத்தை உருவாக்கும்படி என் பிள்ளைகள் இதோ எழுந்து புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள். Today my child are ready to start a new chapter, a new journey.
பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடித்து ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவங்க காலில் விழுந்து ப்ளஸ் பண்ணி, அம்மா அப்பா என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க, நான் எங்கேயாவது போய் நல்ல வேலையில் சேர்ந்து உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பேன்னு என் பிள்ளைகள் சொல்லட்டும். Let the children say, fall under the feet of their parents and say, Father and mother, please bless me. I will go somewhere and survive and bless you. இதுவரைக்கும் வேலைக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் கடந்த இந்த பிள்ளைகளுடைய பொறுப்புணர்ச்சியை கண்டு இந்த பெற்றோர்கள் இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் வடித்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்களாக. Let the father and mother look at this irresponsible child who has become responsible now and let them have the tears of joy. அப்படியே நீங்களும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு யாக்கோபுக்கு ஆதரவு கொடுத்தது போல இவங்களுக்கு உங்களை ஆதரவு கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணி முன்குறித்திருக்கிற பட்டணத்திற்கு என் பிள்ளைகளை பிழைப்பிற்கு அனுப்புங்க. I pray that you will be favorable unto them, bless them and take them to the city that you have appointed for them. அங்கு இவர்களுக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் தங்க இடங்களையும் வீடுகளையும் கட்டி கொடுங்க. I pray that you will give them food to eat and I pray that you will cause them to survive wherever they go. நீர் இவர்களுக்கு தேவனாகவும் இவர்களுடைய பராமரிப்பு கீழே இருக்கு உண்மையுள்ள விசுவாசமுள்ள நன்றியுள்ள பிள்ளைகளாகவும் கடைசி வரைக்கும் ஜீவிக்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். I pray that you will be faithful unto them and bless them and guide them as they go forward. இவர்கள் ஒவ்வொருவரையும் சிங்காசனத்தில் என் பிள்ளைகளுக்காக பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி இருக்கிற சிங்கார மாளிகைக்கும் இவர்களை பங்குள்ளவர்களாய் மாற்றுவீராக. Lord, I pray that you will make them and give them a great portion and make them a person one who can acquire the greatest blessing in thy kingdom. இவர்களுடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ளே பிரகாசமாயிருக்கட்டும். I pray that their future will be bright in the Lord. வயசான காலத்தில் அம்மா அப்பாவை நல்லா வச்சு பராமரிக்கிற நல்ல மனநிலையும் இவர்களுக்கு கொடுத்து. I pray that you will give them a good heart to take care of their parents at this age. இவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவீராக. I pray that you will bless them and honor them. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். With my whole heart I bless them. அப்படியே நிறைவேறட்டும். Let it be fulfilled in the name of Jesus. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Beloved children of God, you watch this program and I believe it was a great blessing unto you. தொடர்ந்து இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Watch the continuation of this program next week and glorify the name of Lord. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ஸ்டீஃபன். Until then it is me, your brother Stephen, signing off. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் சகோதரர் டி ஸ்டீஃபன், N14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442454799. கைபேசி எண் 9941950999. வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன், Number 14, Ramalinga Nagar, OMR Road, Kottivakkam, Chennai 41. To contact us, our phone number 044-245-4799, our mobile number 9941950999, WhatsApp number 9841040999, our email ID prayer@godslovministries.co.in, website www.godslovministries.co.in.